வணக்கம். இன்று நாம் சென்னையில் காண வேண்டிய ஆலயம் அருள்மிகு அஷ்டலட்சுமி திருக்கோயில். ஆலயத்தின் மூலவர் அஷ்டலட்சுமி, மகாலட்சுமி, மகாவிஷ்ணு. தீர்த்தம் சமுத்திர புஷ்கரணி, வங்கக்கடல். இடம் பென்சன் நகர், சென்னை. சிறப்பு கோபுரத்தில் ஓம்கார வடிவத்தில் அஷ்டாங்க விமானத்துடன் கூடியதாக திருக்கோயில் அமைந்துள்ளது. கோபுரத்தின் நிழல் பூமியில் விழாது. இது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பை ஒட்டி அமைந்துள்ளது. ஆலய வழிபாடு சமயம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை. திருமகளின் 8 வெவ்வேறு தோற்றங்களை குறிப்பிடும் விதமாக அஷ்டலட்சுமிகளுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கோபுரம் 4 தளங்களை கொண்டதாகும். முதல் தளத்தில் ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி மற்றும் மகாலட்சுமியை தரிசிக்கலாம். 3வது தளத்தில் சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமியையும் தரிசிக்கலாம். இறுதியாக 4வது தளத்தில் தனியாக அமைந்துள்ள தனலட்சுமியை தரிசிக்கலாம். இந்த தலத்தில் அஷ்டலட்சுமிகளும் தனித்தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார்கள். கடல் அருகே அமைந்துள்ள அழகிய திருக்கோயிலில் பெருமாள் நின்ற கல்யாண திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். காண்பது பார்த்தசாரதி ஆலயம். இடம் திருவல்லிக்கேணி, சென்னை. ஆலயம் திறக்கின்ற நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த ஆலயம் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் ராஜா முதலாம் நரசிம்மவர்மன் மூலம் கட்டப்பட்டதாகும். இந்த திருத்தலத்தில் மட்டும் கிருஷ்ணர் தனது குடும்பத்துடன் காட்சி தருகின்றார். அதாவது மூலஸ்தானத்தில் கிருஷ்ணர், ருக்குமணி, மகாலட்சுமி, அண்ணன் பலராமன், தம்பி சாத்யகி, மகன் பிரத்யாமனன், பேரன் அனிருத்தன் உள்ளனர். தலத்தின் சிறப்புகள் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 61வது திவ்ய தேசமாகும். இந்த ஆலயத்தில் மட்டும்தான் வேங்கடகிருஷ்ணன் சாரதிக்குரிய கம்பீரமான மீசையுடன் பார்த்தசாரதியாக காட்சியளிக்கின்றார். இதனால் மீசை பெருமாள் என்ற பெயரும் உண்டு. மேலும் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் பெருமாள் சக்கரம் இல்லாமல் காட்சியளிக்கின்றார். அதாவது மகாபாரத போரின் போது பாண்டவர்களுக்கு உதவிய கிருஷ்ண பரமாத்மா போர் முடியும் வரையில் ஆயுதம் எடுப்பதில்லை என உறுதியெடுத்திருந்தார். எனவே இத்தலத்தில் மட்டும் ஆயுதம் இல்லாமல் காட்சி தருகின்றார். அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை. பாடல் பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 24வது தலமாகும். தலத்தின் சிறப்பு இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். இந்த தலத்தில் மட்டும் சிவபெருமான் மேற்கு திசை நோக்கி காட்சியளிக்கின்றார். ஆலயம் திறக்கின்ற நேரம் காலை 5 மணி முதல் 12:30 வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9:30 வரை. கபாலீஸ்வரர் ஆலயம் பல்லவ மன்னர்களால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இங்கு தேவி பார்வதி மயில் உருவத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்ததாகவும், அதனாலே இந்த ஆலயம் அமைந்துள்ள பகுதிகளை மயிலாப்பூர் என்று வழங்குவதாகவும் குறிப்பிடுகின்றனர். காண்பது தேவாரம் திருப்புகழ் பாடல் பெற்ற திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோயில், சென்னை.
ஆலயத்தின் மூலவர் மருந்தீஸ்வரர் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலங்களில் இது 25வது தலமாகும். பாடல் பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரியார். தலத்தின் சிறப்பு, இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கின்றார். மூலவரின் விமானம் சதுர்வஸ்தம் என்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவ ஆலயங்களில் இது 258வது தேவார தலமாக கருதப்படுகின்றது. ஆலயம் திறக்கின்ற நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. பால் அபிஷேகம் செய்து வணங்கலாம். இங்கு சிவன் காட்சி தந்த வன்னி மரத்தை சுற்றி வணங்குவதால் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அகத்திய முனிவர் இங்கு வந்து சுவாமியை வணங்கி தவம் செய்தார். அவருக்கு வன்னி மரத்தின் அடியில் காட்சி தந்த சிவபெருமான் உலகில் தோன்றியுள்ள நோய்களுக்கு உண்டான மருந்துகளை குறித்தும் மூலிகை தன்மைகளை குறித்தும் உபதேசம் செய்தார். எனவே இந்த தலத்தில் சிவபெருமானை மருந்து ஈஸ்வரர் என்று அழைக்கிறோம். தொகுத்து வழங்கியது செல்வராஜ், மூத்த பயண ஆலோசகர், ஸ்கை ரூட் டிராவல், மார்க்கம் ரோட், ஸ்கார்பரோ. வணக்கம்.